ஹாய் எவ்ரி ஒன், நான் விக்னேஸ்வரன் வீரு. பொதுவாக ரெண்டு நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஏதாச்சும் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. நீங்களே உங்கள் நண்பர்களோடு சேர்ந்துட்டிங்கன்னா எத்தனை விஷயம் பேசுவீங்க? இதில் எது பயனுள்ளது எது பயனில்லாதது வந்து உங்களுக்கு தான் தெரியும். இதே போல் 95 வருடம் பின்னாடி, அதாவது இன்றைய தேதியிலேருந்து 90 வருடம் பின்னாடி, சாதாரண ஒரு நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே என்ன பேசிக்குவாங்க மிஞ்சி மிஞ்சி? அப்போ உள்ள டெக்னாலஜி அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. நம்ம மாதிரி ஃபோன் பேசுகிறதுக்கோ நம்ம மாதிரி வீடியோ கால் பண்ணுறதுக்கோ அந்த அளவுக்கு வசதி இல்லை. இருந்தாலும் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது ஒர்க் பண்ணுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ உள்ளது நேற்று உள்ளது இல்லை, 90 வருடம் பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த ரெண்டு நண்பர்களை தான் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவதாக 1926, அதாவது இன்றைய தேதியிலேருந்து 95 வருஷம் பின்னாடி, ஏடா மிஷிகன் யுஎஸ் நாட்டில் பிறந்த சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியன், அவங்களுக்கு பிறந்த ரிஷ் டிவாஸ் என்ற ஒரு மாணவன், ஒரு இளைஞன், அவர் அவரோட நண்பரோட சேர்ந்து எந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாருன்னு பார்ப்போமா. ஸோ அவரோட நண்பரை பற்றி நம்மளுக்கு தெரியும். இவர் 1924, அதாவது அவரை விட 2 வயது மூத்தவர், ஜேவன் ஹேண்டல். இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஒரு மாநிலத்தில், அதாவது யுஎஸ் மாநிலத்தில், ஏடா மிஷிகன் என்ற ஒரு மாநிலத்தில் பருவப்பள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யுஎஸ் ஆர்மியில் வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டில் எப்படி வந்து ஹிட்மன்னகராக போகுமோ அதே போல் அந்த நாட்டில் வந்து உலக 2ம் உலகப்போர் வர்றவனுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் ஆர்மியிலன்றதுக்காக ஆர்மியில் போய் சேர்ந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாங்க. எதனாலனா அவங்களோட ரெண்டு ஐடியாவும் ஒரே விஷயத்தை வந்து குறிக்கிதுன்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் செயல்பட்டது தான் இன்றைக்குள்ள இந்த டெக்னாலஜிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, அப்படின்னா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சாதாரண நண்பர்கள் தான். இவங்களை பற்றி சொல்லணும்னா, ரிஷ்டி வாஸ் வந்து ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியனுக்கு பிறந்தவர். அவங்களோட தந்தையோ அவங்களோட அம்மாவோ வந்து அந்த அளவுக்கு வந்து பணக்காரவங்களை. ஆனால் ஜேவன் ஹேண்டலோட அம்மா அப்பா வந்து ஒரு லெவலில் இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் பண வசதி உள்ளவங்க. ஸோ இதுக்காக ஜேவன் ஹேண்டல் வந்து டெய்லி வந்து அவரோட சைக்கிளில் தான் வந்து ரிஷ்டி வாஸை வந்து அந்த ஆர்மி கேம்ப்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது. ரெண்டு பேரும் வந்து நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஓகே, நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, சரி நம்ம ஏதாச்சும் ஒரு புதிய விஷயம் செய்வோமே. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க நாட்டில் வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து இந்த உலக போரில் வந்து சண்டை போட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களுக்காக நம்ம மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்றைய வரைக்கும் நம்ம உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து பிஸ்னஸ்ன்னு ஒன்று செஞ்சால் தான் வந்து நம்ம உலகத்தில், அதாவது நம்ம மக்களிடையே வந்து நிறைய வளர்ச்சி ஏற்படும். நம்ம போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஸ்டீல் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்ம மக்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. மொதல் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ளையிங் ஸ்கூல் கண்டுபிடிச்சாங்க. சரி நம்ம வந்து ஆர்மி கேம்பில் இருக்கோம், ஸோ நமக்கு வந்து இந்த கப்பலை பற்றி ரொம்ப தெரியறதுக்காக நம்ம வந்து ஃப்ளையிங் ஸ்கூல் செய்வோன்றதுக்காக. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து வயசு கூட அப்போ 21-23 வயசு தான். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நேற்று சொல்கிற விஷயம் இல்லை, இன்றைக்கி நம்ம கையில் ஃபோன் இருக்குது, நம்ம கையில் டெக்னாலஜி இருக்குன்றதுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்யாமல் உட்காந்துருப்போம். பட் ஆனால் 100 வருஷம் பின்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமலே அவங்களுக்கு வந்த ஐடியா வந்து ரொம்ப 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 பெரிய ஐடியா. ஸோ அந்த டெக்னாலஜி மூலிமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நான் வந்து ஒரு ஃப்ளையிங் ஸ்கூல் கண்டுபிடிப்பேன், அந்த ஃப்ளையிங் ஸ்கூலில் வந்து நிறைய கப்பல்களை நான் பறக்க விட போகிறேன், மாணவர்களுக்கு நிறைய சொல்லித்தரப்போகிறேன், ஏவியேஷன் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வியாபாரமும் வந்து ஃபெயில் ஆகுனுச்சு. எதனால்னா அவங்க கையில் வந்து முழுமையான பயிற்சி இல்லை, முழுமையான சில விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் அவங்க கீவ் அப் பண்ணாமல், சரி இதுக்காக நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போம், ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு பஞ்சம் ரொம்ப வந்துருச்சு, ஸோ நம்ம சாப்பாடு மலிவாக கொடுக்கறதுக்காக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ கண்டிடத்துலாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போமே, இங்கே சில இடங்கள்ல ஆரம்பிப்போமேன்ட்டு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நாளடைவில் வந்து ரொம்ப தோல்வியை கண்டுச்சு. எதனாலனா உலகப்போர் வந்து பெரிதளவுக்கு வந்தனால அவங்களோட பிஸ்னஸ் வந்து சர்வைவ் பண்ண முடியல. சரி நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், பரவாயில்லடா 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், கிவ் அப் பண்ணிடுவோம்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், சரி பிரச்சனை இல்லை, நிறைய வாட்டி கீவ் அப் வந்தாலும் நம்ம வந்து அதுக்கு மூலிமா வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரோம், நம்ம மக்களுக்கு வந்து அப்பப்போ என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன விஷயம் ட்ரெண்டிங்காக வருது, அப்போவே அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி யோசிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ஆம்வே. ஸோ ஆம்வேன்னு சொன்னனே இப்போ உள்ள மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கான்னு தெரியல. பட் ஆனால் யுஎஸ் நாட்டில் பல வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு வந்த விஷயமே மக்களிடையே ஒன்று எப்படி சொல்லுவாங்க, ஒன்றா இருக்கணும் மக்கள். போர்னால் வந்து சில பேர் பிரிஞ்சு போனாங்க, அந்த போரை வந்து மக்களிடையே ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தது இந்த ஆம்வே.
ஸோ எம்ஏ வந்து சில பேர் வியாபாரமாக பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஒற்றுமையை பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபவுண்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து எம்ஏயோட ஃபவுண்டர்ஸ். ஸோ அந்த எம்ஏ கம்பெனியை கண்டுபிடிச்ச வருடம் வந்து 1959 கண்டுபிடிச்சி இப்போ வரைக்கும் நம்ம நாட்டிலையும் சரி எல்லா உலகத்துலேயும் இந்த உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரியா? ஓகே. ஸோ எம்ஏன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, உடனே வந்து எம்ஏ ஒர்க் ஆகுமா, எம்ஏ வந்து திடீர்னு மூவ் ஆகுமான்னு சொன்னால், அதுக்கும் அவங்க நிறைய சேலஞ்சஸ் வந்து மேற்கொண்டு தான் வந்து இன்றைய வரைக்கும் நம்ம உலகத்தில் ரொம்ப விஷயங்கள் வந்து புதிதாக மாற்றி அமைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சோடனே உடனே வந்து வேலை செஞ்சிருமா? அதுக்காக என்ன நாங்கள் உழைப்பு போட்டாங்கன்னா, ஏமை வர முன்னுக்கு வந்து அவங்க நாட்டில் வந்து யுஎஸ் நாட்டில் வந்து நியூட்ரலைட் என்ற ஒரு கம்பெனி, அதாவது வைட்டமின் கம்பெனி, இந்த வைட்டமின் கம்பெனி வந்து அவங்களோட ப்ராடக்ட் எப்படி வந்து நான் வந்து மக்களிடையே போய் சேர்க்கணும், ஏன்னா வந்து உலகப்போர் முடிஞ்ச கையோட எல்லாத்துக்கிட்டையும் வந்து பணம் வசதி இல்லை, இன்னொன்று சாப்பாடு பற்றாக்குறை, ரொம்ப பேர் வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ நமக்கு கோவிட் வந்ததுலேயே வந்து ரொம்ப பேர் வெளியாக முடியாமல் இருந்தோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உலகப்போர் வந்து எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, வெளியே போனாலே நம்மளை வந்து சாவடிப்பாங்க. அந்த டைமில் வந்து எப்படி போய் சத்து உணவு போய் தேடுறது, எப்படி கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்றதே பெரிதாக இருந்துச்சு. இதே போல் வந்து சரி, இந்த நியூட்ரலைட் கம்பெனி வந்து ரொம்ப அந்த நாட்டிலே வந்து சரி எங்களோட கம்பெனி நாங்கள் கிவ் அப் பண்ணிடுறோம், எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு கிவ் அப் பண்ணுறதுக்கு இருக்கு. இந்த டைமில் தான் வந்து ரிஷ்டி வாஸ் ஜேவன் என்ற என்ன பண்ணாங்க, சரி இந்த கம்பெனியை நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம், அதாவது நாங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கு மார்க்கெட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஏம்வேன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோம், இந்த நிறுவனம் என்ன பண்ணுன்னா நிறைய மக்களுக்கு வந்து சத்துணவும் நிறைய மக்களுக்கு வந்து பணம் ரீதியாக, அதாவது வியாபார வாய்ப்பு நிறைய பேர் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் ரிஷ்டி வாஸ் ஜேவன் ஹெண்டல் நியூட்ரலைட் கம்பெனி ஓனரை பார்த்து பேசியிருந்தாங்க, அதாவது கால் ரேம்போக். ஸோ இந்த பேசின கையோட அவருக்கும் சரி பிடிச்சி போச்சு, பரவாயில்லையே இந்த யங்ஸ்டர் வந்து ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க, இன்றைக்கி நம்ம கம்பெனிக்காக மார்க்கெட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே பிரச்சனை இல்லை, மக்களுக்கு தானே செய்ய போகிறோன்ட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த எம்ஏ கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஆரம்பிக்கப்பட்ட உடனே சாதாரண ஒரு டிஷ்யூ பேப்பரில் தான் வந்து இப்போல்ல அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் எழுதுனாங்க, நம்ம ரிஷ்டி வாஸ் ஜேவன் ஹெண்டல். இப்போ உள்ள டெக்னாலஜியை வச்சு நம்ம வந்து நம்ம ஐபேடோ லேப்டாப்போ வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் பார்த்துட்டு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்போ உள்ள காலகட்டத்தில் ஜஸ்ட் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த கம்பெனி இப்படி ஒர்க் ஆகும், இந்த கம்பெனியில் வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போவே எழுதப்பட்டது. ஸோ எதுவுமே வந்து இன்றைக்கி நேற்று முந்தானத்து செய்யப்பட்டது இல்லை, எல்லாமே வந்து ஒரு 50-60 வருஷம் பின்னாடியே வந்து ஃபவுண்டர்ஸ் மூலிமா வந்து இது வந்து நியமிக்கப்பட்டது. ஓகே. ஸோ கம்பெனி நம்ம உருவாக்கியாச்சு, பிஸ்னஸ் பிளான் வந்து பக்காவாக போட்டாச்சு, இதுக்கப்புறம் எப்படி என்னோடய மக்களை போய் நான் சந்திக்க போகிறேன்றது தான் வந்து சேலஞ்ச் ஆரம்பிச்சு. ஸோ மக்களிடையே பேசுகிறப்ப இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து மக்கள் எப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒதுக்குறாங்களோ, நல்ல விஷயங்கள் கிடைக்கிறப்ப ஒதுக்குறாங்களோ, அதே போல் அந்த காலகட்டத்துலேயும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வராமல் இருந்துச்சு. என்னடா திடீர்னு ஒரு சத்து உணவு தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறாங்களே, எனக்கு சத்து உணவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, யார் நம்புவா? நார்மலாகவே பீப்பிள் நம்ப மாட்டாங்க, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆரோக்கியமாக இருக்கேன், நான் வந்து எதுக்கு நான் சத்து உணவு சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 90 வருஷம் பின்னாடி வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு பின்தங்கி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க கையில் வந்து அந்த சத்து உணவை வந்து புரிய வச்சு இதை நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களோட வாழ்க்கை வந்து ப்ளஸ் வந்து உங்களோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட நோய் வாய்ப்படாமல் இருப்பீங்க சொல்லிட்டு நிறைய பேர் புரிய வச்சு நிறையா மீட்டிங்ஸ் அப்போவே வந்து இந்த டெக்னாலஜி இல்லாத டைம்லேயே நிறைய மீட்டிங்ஸை வந்து ரன் பண்ணி நம் எம்ஏ வியாபாரம் ப்ளஸ் எம்ஏ கம்பெனியை சிறிதளவுக்கு வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நியூட்ரலைட் மூலிமாவும் ப்ளஸ் எம்ஏ ஃபவுண்டர்ஸ் ரிஷ்டி வாஸ் என்ன பண்ணார்னா, சரி நம்ம கம்பெனிக்கு வந்து சொந்தமாக ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக வேணுமே, ஏன்னா வந்து நியூட்ரலைட் வந்து என்னோட பார்ட்னர் கம்பெனி தான், இன்றைக்கி நான் நியூட்ரலைட் மூலிமாவும் சரி ப்ளஸ் என்னோட சொந்த கம்பெனி, அதாவது சொந்த கம்பெனிக்கு சொந்த ப்ராடக்ட் வேணும். ஸோ அதுக்காக அது வந்து எல்ஓசின்ற ஒரு கிளீன்சர், அதாவது இப்போ வந்து நம்ம பயோடிகிரேடபிள் பற்றி ரொம்ப பேசுகிறோம், நம்ம வந்து கோ க்ரீன் சொல்கிறோம், நம்ம வந்து நேச்சுரலாக இருக்கணும், சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றோம். பட் ஆனால் வந்து 60 வருஷம் பின்னாடியே ரிஷ்டி வாஸ் என்ன பண்ணார்னா, என்னோட கண்டுபிடிக்கிற இந்த சலவத்தூளில் அதாவது எல்ஓசியில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கப்படக்கூடாது, முழுக்க முழுக்க வந்து தேங்காயோட எண்ணெயோட அது சப்ஸ்டன்ஸில் தான் நான் வந்து செய்யப்பட்டிருக்கணும். ஸோ அப்போவே வந்து நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு முன்னேறிக்குன்னு பாருங்கள், நம்ம வந்து இன்னும் 50 வருஷம் பின்னாடி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போவே வந்து அந்த பயோடிகிரேடபிளான கண்டுபிடிச்சி மக்களிடையே போய் சேர்த்துட்டு மக்கள் வந்து புரிய வச்சு மக்களுக்கும் ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போய் எம்ஏ வியாபாரம் மெது மெதுவாக யுஎஸ் நாட்டிலே மொதல் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஆரம்பித்தோடனே வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய க்ரோத் கிடச்சிச்சு, பரவாயில்லையே நமக்கு வந்து சேல்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எம்ஏ கம்பெனி வந்து 1960 வந்து அவங்களோட கம்பெனியோட டார்கெட் வந்து 500K, அதாவது 500,000 டாலர் வந்து கம்பெனி சேல்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்களோட கம்பெனியில் சேர்ந்து எம்ஏ கம்பெனி மூலமா நிறைய பேர் வந்து மக்களிடையே வந்து
நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே அவங்க கம்பெனி வந்து இன்னும் மேல்படி ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ கம்பெனி வந்து ஏற 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 திடீர்னு வந்து மக்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கை உட்பட்டுச்சு. எதனால்னா நம்ம யூஎஸ் மாநில நமக்கு நாட்டில் வந்து நிறைய பேர் எம்ஒஐ செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்ல, இதனால் வந்து யூஎஸோட கவர்மெண்டே வந்து எம்ஒஐ வந்து ரெக்கனைஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, இது வந்து மக்கள் செய்யலாம், மக்களுக்கு வந்து தேவையான பொருள் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்த போதிலும் வந்து கனடான்ற ஒரு நாட்டில், ஸோ இது நமக்கு என்றைக்கும் வந்து சேலஞ்சஸ்ன்னு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி நம்ம எம்ஒஐ வியாபாரத்தில் வந்து நிறைய பேர் சேலஞ்சஸ்ன்னு ஒன்று பார்த்துருப்பாங்க. ஸோ அதே போல் கனடா நாட்டை சேர்ந்த மக்களுக்கு வந்து கனடாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி நான் வந்து எம்ஏ ப்ராடக்ட் வந்து நல்ல கம்பெனி, எம்ஏ நல்ல கம்பெனி, கனடா நாட்டில் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, சரி என்னோட ப்ராடக்ட்ஸையும் சில ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் விற்றுட்டு அது மூலிமா எங்களுக்கு கமிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஷோப்பர் கெத்தலாக்னு ஒன்று ஆரம்பித்தாங்களா எம்ஏ. 1960 ஷோப்பர் கெத்தலாக்னு ஒன்று ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஷோப்பர் கெத்தலாக் இருக்கும். ஷோப்பர் கெத்தலாக்ல என்னன்னா, நம்ம எம்ஏல இருக்கிற பொருளை தவிர்த்து வேற பிராண்டோட பொருள் வந்து சேர்க்கப்பட்டு அது வந்து விற்பனை செய்வாங்க. இதன் மூலியமாக வந்து எம்ஏல வந்து சில விஷயங்கள் வந்து மாற்றியமைக்கப்பட்டது. என்னன்னா ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க குவாலிட்டியாக கொடுக்க வரல. ஏன்னா எம்ஏ ப்ராடக்ட் ஆல்வேஸ் குவாலிட்டின்னு சொல்லுவோம், பட் ஆனால் ஷோப்பர் கெத்தலாக்லேருந்து வர ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு வந்து ப்ராடக்ட் மேலே சட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் எம்ஏ என்ன பண்ணாங்க, பிரச்சனை இல்லை கனடா மூலியமா எங்களுக்கு வர ப்ராடக்ட் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1960 ஸ்டாப் பண்ண கையோட அந்த சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு டெக்ஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அந்த டைமில் வந்து டேக்ஸ் கட்ட முடியாமல் எம்ஏ வந்து கனடா அரசாங்கத்து கூட சில சலசலப்பு வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் போயிட்டு எம்ஏ கம்பெனி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. போன நேரத்தில் வந்து ஓகே, ஸோ நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறப்ப அந்த விஷயம் திருப்பி வந்து அந்த எம்ஏ மேலே கனடா அரசாங்கம் வந்து கேஸ் போட்டு, இல்லை நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், ஏன்னா வந்து நீங்கள் சில டைமில் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் டேக்ஸு கொடுக்கல, அந்த அது சில விஷயங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனையை கலப்புனாங்களாம் கனடா. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக எம்ஏ வந்து அங்கே நஷ்ட ஈடு கொடுத்து, சரி பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய நஷ்ட ஈடை கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு மேலே வந்து உங்கள் ப்ராடக்ட் எதுவுமே எங்களுக்கு வேணாம், ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் இந்த தரமான ப்ராடக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட எப்படி சொல்லுங்க உங்களோட ப்ராடக்ட் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் எம்ஏ வந்து இன்னும் ப்ராடக்ட் மொழிகள் ப்ராடக்ட் மேலே வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக, சரி என்னோடய ப்ராடக்ட் இதுக்கு மேலே வந்து ரொம்ப குவாலிட்டியாக வேணும், குவாலிட்டியான இல்லாத ப்ராடக்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எம்ஏ க்ரோ பண்ண ஆரம்பித்தாங்க. நாளடைவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ஏ வந்து பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து பரவ ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து 2-3 பேரும் இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரி, அதன் மூலிமா தான் வந்து நிறைய நாட்டில் பரவ ஆரம்பிச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து 128 நாட்டில் வந்து எம்ஏ இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து எல்லா நாடுகள்லையும் எல்லா ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக சேம் ஸ்டாண்டர்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய நாடுகள் வந்து ப்ராடக்ட் போயிருச்சு, என்னோடய கம்பெனி வந்து பரவிடுச்சு, வியாபாரமும் நல்லா பெருகிருச்சு, நல்லா வந்து மில்லியன் கணக்கில் வந்து எம்ஏ டேர்ன் ஓவர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காசெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, எம்ஏ அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டியை எதுவுமே வாங்கிக்காமல் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் வந்து லீடர்ஷிப், அதாவது ஏஎல்எஸ்னா வந்து எம்ஏ லீடர்ஷிப் செமினார் 1970 கண்டுபிடிக்கப்பட்டது. எதுக்காகனா, நாங்கள் ஏர்ன் பண்ண ரெவன்யூ வந்து நாங்கள் திருப்பி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கே நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை வச்சு தான் வந்து எம்ஏ வந்து ஏஎல்எஸ்னு ஒன்று ஆரம்பித்து அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ட்ரீ பார்க்கலாம் இல்லைன்னா வந்து எந்த சலுகை போனஸாக இருந்தாலும் திருப்பி நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க ஏஎல்எஸ்ன்ட்டு 1970. ஓகே, இதுக்கப்புறம் வந்து எம்ஏ வந்து நிறைய ரிசார்ட்ஸ், நிறைய கார்டன், நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் திருப்பி கொடுக்குன்றதுக்காக தான் இந்த ஏஎல்எஸ் ஆரம்பித்தாங்க. இந்த ஏஎல்எஸ் வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு வந்து சில கோட்பாடு இருக்குது, அதாவது நம்ம குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ஏ ஆரம்பித்த குவாலிஃபிகேஷன், அதாவது எம்ஏ டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி 1969 தான் வந்து ரூபி டைரக்ட், அதாவது டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி ஒரு இலக்கு, அதாவது 21%ன்ற ஒரு இலக்கு அடைஞ்சால் தான் வந்து நீங்கள் இந்த ஏஎல்எஸ்க்கு குவாலிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு 1969 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது மூலிமா வந்து இப்போ வரைக்கும் எம்ஏ வந்து அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஏஎல்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட தகுதியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்துலையும் மாறாமல் ஸ்டில் வந்து நம்ம இப்போ வரைக்கும் அதே ஸ்டாண்டர்ட் தான் எடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் வந்து எம்ஏ அவங்க கொடுக்குற ப்ராமிஸை வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து அவங்க மாற்றி அமைக்கலை, குறைச்சும் கொடுக்கல. ஸோ இதனால் வந்து எம்ஏ வியாபாரம் வந்து செய்ய முடியுமா செய்ய முடியாமல் சில பேர் யோசிச்சுட்டு இருந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு நிறைய நம்பிக்கை வந்தனால எம்ஏ வியாபாரம் இன்றைய வரைக்கும் வந்து பீப்பிள் மூலியமாக வந்து நிறைய நல்ல பேர் தான் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ
இதெல்லாம் போக போக அவங்க வந்து நிறைய எம்ஏகிராம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வந்தாங்க. எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து நாங்கள் ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எம்ஏகிராம் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேரத்து உருவாக்கப்பட்டது இல்லை, எல்லாம் வந்து 1970s ஆரம்பித்து இந்த எம்ஏகிராம் புக்கு ப்ளஸ் வந்து சில சில ரெக்கக்னேஷன் நிகழ்ச்சிகள்லாம் வந்து அப்போவே உருவாக்கப்பட்டது. ஸோ எம்ஏ வியாபாரம் வந்து எல்லாம் வந்து முறையாக செஞ்சுக்கிட்டு வரனால வந்து சில சில விஷயங்களை வந்து கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதன் மூலிமா வந்து நம்ம ஃபவுண்டர்ஸ் அதாவது ரெண்டு நண்பர்கள் மூலிமா வந்து எந்த அளவுக்கு வந்து கம்பெனி பில்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு 1959 ஆரம்பித்த எம்ஏ இன்றைய தேதி வரைக்கும் சுமார் 8 பில்லியன் வரைக்கும் ரெவென்யூ பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இந்த 8 பில்லியனும் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கே திருப்பி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுவாங்க, ப்ளஸ் அதை அவங்க கொடுத்த ப்ராமிஸையும் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலிமா இறுதியாக வந்து அவங்களோட ஃபவுண்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு அவங்களோட கம்பெனி நல்லா க்ரோத் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு ஜேவே நெண்டல் அவர் வந்து 2004 டிசம்பர் காலமாகி அண்ட் ஆல்சோ ரிஷ் டிவாஸ் நம்மளோட ஃபவுண்டர்ஸ் அவர் வந்து 2018 செப்டம்பர் 6 காலமாகினார். ஸோ இந்த ரெண்டு நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கோல்ஸ் மேலே எவ்வளோ கண்ணு கருத்தமாக இருந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் டெக்னாலஜி கூட வந்து அவங்க வந்து அவங்களோட மார்க்கெட் அவங்களோட கனவு வந்து எந்த அளவுக்கு வந்து பெரிதாக இருந்துருச்சுன்னு பாருங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிற மண்ணுக்கு உங்கள் நண்பர்களோட கலந்து உரையாடி அந்த கனவும் அந்த கோல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தினாலையும் எல்லாம் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி உள்ள ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்ஸ்பயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் செய்ய தோணும், ப்ளஸ் நீங்களும் அதை செஞ்சு சக்ஸஸ் ஆகுங்க. சரியா? தேங்க்யூ. சியர்ஸ்.